ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னையில் தலைமைச் செயலகம் முன்பாக ராஜாஜி சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. அது குறித்து நமது தலைமைச் செயலாளர் சிறில் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். நாட்டின் சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கிறது. இந்த கொரோனா பரவல் காலத்தில் இந்த சுதந்திர தினம் வருவதை முன்னிட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருக்கிறது. அது தொடர்பான வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் கொடுத்திருக்கிறது. சுதந்திர தின நாளுக்கான ஒத்திகை நிகழ்ச்சியானது தலைமைச் செயலகம் முன்பாக இருக்கக்கூடிய இந்த ராஜாஜி சாலையில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின நிகழ்வின் போது 3000க்கும் மேற்பட்டோர் விருந்தினர்களாக அழைக்கப்படுவது உண்டு. ஆனால் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 500க்கும் குறைவாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திர தின நாள் விழாவின் போது நடைபெறக்கூடிய ஒத்திகை மற்றும் நிகழ்வுகளில் தனி மனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் மற்றும் அதிகமான அளவு கலை நிகழ்வுகளோ எதுவும் நடைபெறாமல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல்வேறு நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு மத்திய அரசின் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த சுதந்திர தின விழாவானது நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த ஒத்திகை தொடர்ந்து 10 மற்றும் 13ஆம் தேதிகளிலும் நடைபெறுகிறது. முதலமைச்சர் எப்படி வந்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவாரோ அதே போன்றதொரு ஒரு ஒத்திகையானது இப்பொழுது நடைபெற்று வருகிறது. சுதந்திர தின விழா நிகழ்வுகளில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொள்ள மாட்டார் என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றின் காரணமாக இந்த நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அந்த ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்து நிகழ்வுகளும் நடைபெறாது என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஒத்திகை நடைபெறுவதை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றங்களும் இந்த ராஜாஜி சாலை மற்றும் இணைப்பு சாலைகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.